தமிழ்தொட்டில் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான தமிழ் சேனல். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டில் 190 இடங்களில் ரைடு அப்படின்ற விஷயம் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியை வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு தோணுச்சு. என்னையா பண்ணா எங்கள் கட்சிக்காரன் ஏதோ உங்களை பயமுறுத்த ஒரு 190 இடத்துல ரைடு விட்டான். நீ என்ன பண்ணியிருக்கணும், நடுங்கி இருக்கணும், பயந்து இருக்கணும். அதானா உலக வழக்கம்? அட்லீஸ்ட் பயந்துற மாதிரியாவது நடிச்சிருக்கணும். நீங்கள் என்னடான்னா மொத்த குடும்பமாக சேர்ந்து ஐடி ரேடியே மொக்க போட்டு கலாச்சி மரண பங்கம் பண்ணிட்டுருக்கீங்க. வரலாற்றில் எங்குமே இல்லாத அளவுக்கு கலாச்சிட்ருக்கீங்க. ஒரு இடத்துல வீட்டுக்கு உள்ள சோதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே பசுமாட்டை வச்சு கோபூஜை நடத்துகிறீங்க. ஒரு ஆள் என்னடானா இந்த பூச்சாண்டியெல்லாம் நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேங்கிறார். அங்கே மாட்டு சாணி தான் கிடைக்குங்கிறார். அவங்களே ஏதாவது வச்சுக்கிட்டு எடுக்கணுங்கிறார். இன்னொரு ஆள் இந்த சோதனைகளை காணாமல் போன என் வாட்சி கிடைச்சிதுன்றான். என்னடா சில்லப்புள்ளத்தனமாக இருக்கு, சோதிக்காதீங்கடா சோதனையை, ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்கள் எது பண்ணாலும் எங்களை காமெடி பீஸாகவே மாற்றுறீங்கன்னா நாங்கள் எப்படிடா இங்கே அரசியல் பண்ணுறது? வடக்கில் கேட்டு பாருங்கடா, நாங்கள் பெரிய தலை கட்டுறாங்க. இதுபோல் பதிவுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.